நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகா சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாளில பல அன்பர்களை சந்திக்கும் பொழுது அந்த அன்பர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அவர்களோடு ஒரு மருத்துவராக இருந்தால் மருத்துவம் பற்றி அவர்களிடம் பேசி தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்ள விழைவார். அன்றைய தினம் எப்படி இருக்கிறது, என்னென்ன மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, மருத்துவ உலகம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார். அதே போல புலவர்களை சந்தித்தால் கவிதைகள் பற்றி பேசுவார். பத்திரிகையாளர்களை சந்தித்தால் பத்திரிகை நிலைமைகளை தெரிந்து கொள்வார். இப்படி சந்திக்கின்ற மனிதர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அவர்களோடு பேசி இணக்கமாக ஒரு சகஜமாக நல்ல நெருக்கத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வது என்பது பெரியவருடைய வழக்கம். அந்த வகையில நம்முடைய தேவார டாக்டர் ரா சுப்பிரமணியம் என்று ஒரு அன்பர், இவருடைய பெயரிலேயே தேவார டாக்டர் அப்படின்னு, இவர் சாதாரண டாக்டர் இல்ல, தேவார டாக்டர் என்று இவரை பற்றி குறிப்பிடுவார்கள். தனது தேவாரத்தை தெளிவாக கற்று அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டவர். இவர் வந்து பெரியவரை தரிசனம் பண்ணும் பொழுது தேவார பாடல்கள், அந்த பாடல்களுக்கு இருக்கமான பொருட்கள் இவைகளை பற்றி எல்லாம் பெரியவர் வந்து இவரோட பேசுவார். இந்த தேவார டாக்டர் சுப்பிரமணியம் MBBS அவர்கள் பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை அவர் எனக்கு அனுப்பித்தது, இதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த நூலிலே இருந்துதான் இன்றைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான செய்தி ஒன்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுல தேவார பாடல்கள், தேவாரம் திருவாசகம் என்று, அதாவது வைணவத்துக்கு வந்து 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொன்னால், சைவத்துக்கு வந்து தேவார பாடல்கள், இதுல வந்து விடம் தீர்த்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த விடம் தீர்த்த திருப்பதிகம் இருக்கு, இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நம்மள ஒருவேளை பாம்பு கிம்பு கடிச்சு ஏதாவது விஷம் தேண்டி இருந்தால் கூட அது முறிந்து விடும். தேழ்கடி பாம்பு கடி பட்டு வருகின்றவர்களுக்கு மந்திரித்து அவர்கள் காதில இந்த பதிகத்தை ஓதி குணப்படுத்தி இருக்கிறதாக பல சம்பவங்கள் உண்டு. இந்த பதிகத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா, 1, 2, 3, 4 என்று கணித எண்கள் இருக்கிறது அல்லவா, அந்த எண்களினுடைய வரிசையில பாடல்களை பாடியிருக்கிறார் ஞான சம்பந்தர். அதாவது 1 கொலாமவர் சிந்தை உயர்வரை 1 கொலாம் உயரும் மதி சூடுவர், 1 கொலாமிடு வெண்டலை கையது 1 கொலாமவர் ஊர்வது தானே. இந்த பதிகம் இதுல, அதாவது இதுல ரெண்டு இருக்கு, பதிகம் பாசுரம் என்று வரும் பொழுது சைவ நெறி சார்ந்தவைகளை பதிகம் என்றும் வைணவ நெறி சார்ந்தவைகளை பாசுரம் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா எல்லாமே வந்து இறைவனை குறித்து பாடப்பட்டவை தான். அந்த வகையில இந்த பதிகம் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 எண்களை வைத்து இந்த பதிகம் வந்து பாடப்பட்டிருக்கிறது. இது வந்து மயிலாப்பூர்ல ஒரு அற்புதத்தின் பொருட்டு பாடப்பட்ட ஒரு பாடல். கற்பகாம்பாளை சந்திப்பதற்காக நம்ம வரிசையில நின்று சன்னதிக்குள் நுழையும் பொழுது பிராகார சுவற்றில இந்த பாடல்களுடைய கல்வெட்டுக்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பர்கள் பார்க்கலாம். நான் இப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, தேவார டாக்டர் அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்து பேசும்பொழுது அந்த பாடல்களை பாட சொல்லி அதுக்கு பொருளை எல்லாம் சொல்ல சொல்லி கேட்பார். அப்புறம் தானும் தனக்கு தெரிந்த பொருளை சொல்லி பகிர்ந்து கொள்வார். அதையெல்லாம் தொகுத்து தான் டாக்டர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல இந்த 1 to 10 எண்ணை தொட்டு பதிகம் பாடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 1, 2, 3 அப்படின்ற அந்த 10 இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 10 வரைக்கும் ஒரு பாட்டோட 4 வரியிலையும் அந்த நம்பரையே முதல் வார்த்தையா பிரயோகம் பண்ணி சமத்காரமாக பாடியிருக்கார். 1 கைலாச மலை, அது 1 மலை அப்படின்னு அந்த 1 என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்தது அவர் தலையில சூடி இருக்கிற சந்திரன் 1, பிரம்மாவோட 5 தலையை பிடுங்கி கையிலே திருவோடாக வச்சிருக்கார், அவர் ஏறி பயணம் செய்கிற நந்தி 1 காளை அப்படின்னு சொல்லி 1
என்னென்ன உண்டு அப்படிங்கறத சொல்றார். அதாவது கைலாச மலை ஒண்ணு, அவர் பயணம் செய்கிற காளை ஒன்று, அவர் தலையில அணிந்து கொண்டிருக்கிற பிரேரன் ஒன்று, அடுத்து ரெண்டு பகவானோட பாதங்கள் இருக்கிறதே அது இரண்டு. இப்ப மூன்றுக்கு என்ன பொருள் தெரியுமா? அந்த அதோட பகவானோட பாதங்கள் இரண்டு மட்டுமல்ல, காதல இருக்கிற குழை இரண்டு. கம்பதரன் அஸ்வதரன் இரண்டவர்களைத்தான் அவர் குழையாக அணிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து மான் மழு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட கையில வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுக்கு பொருள் தருகிறார். மூன்று அப்படிங்கிறது அவரோட கண் மூன்று, அவருடைய சூலத்துல இருக்கிற திருசூலம் இருக்கிறதே அதில் மூன்று விதமான குத்துகின்ற பாகம் இருக்கிறதுல அது மூன்றாக இருக்கிற காரணத்தினால அது திருசூலம். அடுத்தது அவர் திரிபுரத்தை சம்ஹாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறார். அடுத்து ஈஸ்வரனோட முகம் நான்கு, நான் முகமாகவும் எட்டு தோள், என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களே அப்படின்னு திரு அங்க மாலையில் பாடியிருக்கார் அப்படின்னு அந்த விவரத்தையும் சொல்றார். சொல்லிட்டு எட்டு கைகள்லேயும் அவர் என்ன வைத்திருக்கார்னா, அபயம், வரதம், சூலம், வாள், மழு, நாகம், பாசம், மணி, இப்படி எட்டு கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஈஸ்வரனுடைய முகம் நான்கு என்று சொல்லி அந்த நான்கு எப்படி நமக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஜனனம் முதலான பிறப்பு நான்வகை பிறப்பு, அவரோட ரிஷபத்தோட கால்கள் நான்கு, அவர் பாடின வேதங்கள் நான்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சம்பந்தப்பட்டதை சொல்றார். அடுத்து ஐந்து, அவரோட பாம்பு இருக்கிறதே பாம்பினுடைய தலை ஐந்து. அடுத்து அவர் ஜெயிச்சது பஞ்சேந்திரியங்கள் ஐந்து புலன்கள். அடுத்து அவர் எரிச்ச மன்மதனோட பானம் இருக்கிறதே அதில் ஐந்து பூ, அவன் ஐந்து பூக்களாலான பானத்தை தான் எல்லோரும் மேலும் போடுவான். அது என்னென்ன பூ தெரியுமா? தாமரப்பூ, பாம்பு, முல்லைப்பூ, அசோகப்பூ, கருங்குவளைப்பூ. இந்த ஐந்து பூக்களை கொண்டு அவன் பானங்களை போடுவான். அந்த பானங்கள் ஐந்து. அடுத்தது அவர் ஸ்நானம் பண்றது பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்துக்கு விளக்கம் தருகிறார். அடுத்து ஈஸ்வரன் வகுத்த வேதத்துக்கு ஆறு அங்கம், ஆறாவது நம்பர் சொல்றார். நான்மறை சிக்ஷை, வியாகரணம், கல்பசூத்திரம், ஜோதிஷம், நிருத்தம், சந்தோஷ விதி, இதுதான் அந்த ஆறு. அடுத்து அவரோட பிள்ளை முருகனுக்கு ஆறு முகம், அவர் போட்டிருக்கிற மாலையிலே சுத்தி சுத்தி வருகிற வண்டு இருக்கிறதே அந்த வண்டுக்கும் ஆறு கால். அவர் நமக்கெல்லாம் கொடுத்துருக்க அது அறுசுவை, அறுசுவை உண்டி. அறுசுவைனா ரொம்ப பேருக்கு என்னன்னு இன்னைக்கு கேட்டா தெரியாது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறுக்கும் விளக்கம் கொடுக்கிறார். அடுத்து ஏழு, சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிற பிறவி இருக்கிறதே அது ஏழு. தேவர், மனுஷர், மிருகம், பறவை, ஊர்றது, பாம்பு அப்படின்னு கடல் ஜீவராசிகள், தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விதமான பிறப்பு. மாணிக்கவாசக சுவாமிகளும் சிவபுராணத்தில் இதை பாடுறார். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு அவர் பாடுறார். அதனால ஏழு பிறப்பு. அடுத்து அவர் படைத்த கடல் சப்த சாகரங்கள், உப்புக்கடல், தேன்கடல், கரும்புச்சாறு கடல், தயிர்கடல், நெய்க்கடல், பால் கடல், ஜலம் அப்படின்னு ஏழு கடல், ஏழு லோகம், மேலே ஏழு கீழே ஏழு. அடுத்தது ஆவணி ஆட்டத்துல வேதாரம்பத்துல நாம இதை சொல்லுவோம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இசையில் சுரங்களும் ஏழு, சரிகம பதனி அப்படின்னு சொல்லிட்டு ஏழை தொட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்ற. அடுத்து எட்டு, ஈஸ்வரனுக்கு எண் குணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூட்டி கொள்ளுகின்ற பூக்கள் எட்டு, அஷ்ட புஷ்பம் அப்படின்னு இதுக்கு பேரு. திருவதிகை வீரட்டான பதிகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு பூக்கள் என்ன அப்படின்னு சொல்றார். வெள்ளருக்கு நந்தியாவட்டை, புன்னை, செண்பகம், நீலோற்பலம், குவளை, பாதிரி, அரளி, செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பூக்கள் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றார். சிவனோட தோள்கள் என் தோள்கள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அவர் படைத்த திசை எட்டு, அஷ்ட திக்குகள் அப்படிங்கிறார். எட்டை முடிச்சுட்டு இப்போ ஒன்பதுக்கு வந்து, ஒன்பதுக்கு என்ன சொல்றாரு? அவன் மனித தேகத்துக்கு வைத்த வாசல் ஒன்பது, அவன் அணிந்திருக்கும் பூநூல் இருக்கிறது முப்புரி நூல் மூன்று இன்ட்டு மூணு ஒன்பது, அவரோட ஜடை ஒன்பது, அதை விரிச்சுட்டு தான் அவர் ஆடுறார். அடுத்து நவகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்து பத்து, அவரோட பாம்பின் பல்லும் பத்து, கண்ணும் பத்து, அவர் கைலாசத்துக்கு கீழே அமைக்கின ராவணனோட தலை இருக்கிறதே அது பத்து, அவரோட பக்தர்கள் பத்து விதமான நல்ல குணங்களாலே பக்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது ஒரு பதிகம்,
அந்த பதிகத்துல ஒன்றுல இருந்து பத்து வரை தொட்டு பாடப்பட்டிருக்கிறது. அந்த அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வந்து ஒண்ணுன்னு சொன்னா சூப்பர்மேன் கிட்ட என்ன ஒன்னா இருக்கு, ரெண்டுன்னு சொன்னா எதெல்லாம் ரெண்டா இருக்கு, மூணுன்னு சொன்னா எதெல்லாம் மூணா இருக்கு, நாலுன்னா இப்படி நமக்குள்ள எல்லாவற்றையும் ஒரு இப்ப நமக்கு எல்லாமே தெரியும். ஏழுனா ஏழை தொட்டு என்னெல்லாம் இருக்கிறது, எட்டுன்னா எட்டை தொட்டு என்னெல்லாம் இருக்கிறது. அதாவது நாம வந்து ரொம்ப சுலபமா புரிஞ்சுண்டு பக்தி செலுத்துவதற்கு, மனசை வந்து ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப உகந்த நிலையிலே அவர் வந்து இதுல இதுல அவர் சொல்லியிருக்கிற பல அபூர்வமான தகவல்கள் பல பேருக்கு தெரியாது. மன்மதனோட பாணங்கள் ஐந்து என்னன்னு தெரியாது, அஷ்ட புஷ்பங்கள் என்ன நமக்கு தெரியாது, அப்புறம் அவர் சொல்ற பல புவர்லோகம் இருக்குல்லையே, சப்தலோகம் எத்தனை கீழே என்ன, அப்புறம் எத்தனை சாகரங்கள் நமக்கு பல பேருக்கு தெரியாது. இப்படி நமக்கு இந்த இந்த இதை இப்படி சொல்லுவதன் மூலமாக பல அரிய விஷயங்களையும் நமக்குள்ளே அவர் சொல்லு. இதெல்லாம் டாக்டர் ரா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்க கொடுத்து வைத்திருக்கிறார். தான் கேட்ட தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகமாகவும் போட்டு வழங்கியிருக்கிறார். அந்த புத்தகம் கிடைக்கும். அந்த புத்தகர்கள் வந்து ஒரு சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டால் அந்த புத்தகத்தில் இன்னும் இது போல பல அற்புதமான செய்திகள் அதில் நிரம்பி கிடக்கின்றன, அவர்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.